கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லப்படுகின்ற இந்த பொன்னான புதன்காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. மனிதன் தோல்வியின் மூலமே புத்திசாலி ஆகிறான். கொஞ்சம் போராடித்தான் பார்ப்போமே, அந்த வெற்றி நமக்கு மட்டும் வாராதா என்ன? நிச்சயம் கிடைக்கும். அதற்குரிய மார்க்கத்தை உங்களுக்காகவே வரையறுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பரணி பால் ராஜ் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-45-96-55. வணக்கம் சார். வணக்கம்மா. உலகமெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன் சார். பொதுவாகவே எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னாக்க, குரு பார்க்க கோடி நன்மை, கேட்கும் போதே சந்தோஷப்படுறாங்க சார். ஆனா சனி பார்க்க கோடி தீங்கு, கேட்கும் போதே பயமா இருக்கு சார். இது இரண்டும் உண்மைதானா? அப்படியெல்லாம் இல்லம்மா. அந்தந்த ஜாதகத்தை பொறுத்து, அந்தந்த லக்னத்தை பொறுத்து, அந்தந்த ராசியை பொறுத்துத்தான் குரு பார்வை சிறப்பளிக்குமா இல்லை குரு பார்வையால் கோடி தீமைகள் வந்து அடையுமான்றது அந்த கணக்கும் அங்கேயும் எழுதப்பட்டிருக்கிறதுமா. பொதுவாகவே சுபத்துவம் பெற்ற கோள் வந்து காலபுருஷ அட்டவணைக்கு குரு வந்து பாக்கியவான் என்று சொல்லுகிறோம். அதே போன்று காலபுருஷம் என்று மேஷம், தலையான ராசியில் மேஷ ராசி. அந்த மேஷத்திற்கு பாக்கியாதிபதியாக வருகிற இந்த குரு விரைய ஆதிபத்தியம் பெற்று வருகிறான். ரெண்டு வீட்டுக்கு அதிபதி குரு. அந்த குரு பாருங்கள், தனுசு மனைக்கும் அதற்கடுத்து மீனமணிக்கும் ரெண்டு ஆதிபத்தியம் கொண்ட அந்த குரு விரையாதிபதியாக வருகிறார். அதனால் ஒரு வீட்டில் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்தை விரயம் செய்து பார்க்கும் இடத்திற்கு சகலவிதமான சுபிச்சங்களை அருளக்கூடிய பாக்கியத்தை அந்த குரு இயற்கை அம்சத்தில் பெற்றிருந்தாலும், ஜனன ஜாதகத்தில் ஒரு உதாரணத்திற்கு ரிஷப லக்னத்தை சொல்லலாம், ரிஷப ராசியையும் சொல்லலாம். ரிஷப லக்னம் பெற்று ரிஷப ராசிக்கு அந்த குரு நல்லோ நல்ல. அதே போன்று மகர லக்னத்திற்கோ அல்ல மகர ராசிக்கோ குரு மகா பாவிதான். அதே போன்று சிம்ம லக்னத்திற்கோ சிம்ம ராசிக்கோ ஒரு வகையில் பஞ்சம் அட்டமாதிபதியாக வருவார், மறு வகையில் பாவத்தன்மை பெற்றிருப்பார். ஒரு உதாரணத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அப்போ மகர லக்னத்தில் ஒரு பெண்மணி அவர்கள் பிறந்திருக்கிறார். மகர லக்னத்திற்கு லக்னத்தில் குரு இருந்தாலும் சரி அல்லது ஒன்பதாம் இடத்தில் குரு இருந்தாலும் சரி, இந்த குரு வந்து வலிமை பெற்றிருக்கிறான் என்று தான் பொருள் கொள்ள வேண்டும். அப்போ மகர லக்னத்தில் நீசம் பெற்றிருக்கிறான் என்ற நிலை இருக்கக்கூடாது. காரணம், பாவி வலுத்திருக்கிறான் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா மகர லக்னத்திற்கு திருதிய விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய மகா பாவி. சரி, ராசி பாருங்கள், ரிஷப ராசி சந்திரன் அமரப்பட்டிருக்கிறது. அப்போ ரிஷப ராசிக்கும் அந்த பாவியாக வருகிறான் அந்த குரு. அப்போ ரிஷப ராசி என்றால் அந்த சந்திரன் உச்சம் பெற்று சந்திரனுக்கும் ஒன்பதாம் இடத்தில் நீசதாரையில் இந்த குரு அமர்ந்திருக்கிறார். அப்போ பாருங்கள், அட்டமாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் மகா பாவி கொடும்பாவியாக இந்த ரிஷபச்சந்திரனுக்கு இந்த குருவும், லக்னத்திற்கு குரு மகா பாவியாக திருதிய விரையாதிபதியாக வருவார். இந்த குரு திசை வந்து அந்த அம்மையாருக்கு கிட்டத்தட்ட வயது பாருங்கள், 72 வயது நடைமுறையிலே, அவருடைய கணவருக்கு 75 வயது. தாய் இருக்கையிலே, நீங்கள் இருக்கையிலே உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ ஈமக்கடன்கள் செய்த ஜாதகம். எப்படி? குரு 5ஆம் இடத்தை பார்வை செய்கிறான். அப்போ அந்த குருனுடைய அம்சம் பாருங்கள், அந்த இடத்துல விழுந்திருக்கிறது. ஐயா, நீங்கள் சொல்லுவது 100க்கு 100 உண்மைதான். குரு பார்க்க கோடி குற்றம் விலகும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இந்த குரு திசை வந்த நாளெல்லாம் நிறைய துன்பத்திற்கு ஆளானேன். அவர்கள் பிறந்திருப்பது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்மணி. சூரிய திசை முடிந்து, சந்திர திசை முடிஞ்சு, செவ்வாய் திசை முடிஞ்சு, ராகு திசை. அப்போ கிட்டத்தட்ட 40-45 வயசுக்கு பிறகு 2 மழலை செல்வங்களை பறிகொடுத்தார். நீர்வீழ்ச்சியில் குடிக்கும் பொழுது ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை, என் கண்ணீருக்கு அருகாமையிலேயே என் குழந்தை பறிகொடுத்தேன். காரணம், அந்த குரு திசை வந்த காலத்தில் அந்த குழந்தைங்களோட ஜாதகமும் அதற்கேற்ப அமையுமா? அதற்கு தக்கவாறுதான், இவர்களுக்கு தகுந்த மாதிரி தான் குழந்தையே பிறக்கும். அதாவது விதை, அதாவது வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் என்று சொன்னார்களே, அவர்கள் போன பிறவியில் என்ன விதை விதைத்திருக்கிறார்களோ அதைத்தான் ஊழ்வினை என்பது உருத்து வந்து ஊட்டும் என்பதை சொல்லுவதைப் போல. இதே போன்று பாருங்கள், மகர லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் கர்மத்தில் குரு இருந்தால், புத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய குரு 10ல் அமர்ந்து, புத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் வலு குன்றி இருந்தால்,
தான் பெற்ற மகளுக்கோ மகனுக்கோ ஈமக்கடன்களை செய்வதற்காகவே இந்த உலகில், இந்த பூ உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் இவர்கள் அவதாரம் எடுத்திருக்கிறார்கள். பூர்வ புண்ணியத்தின் வாயிலாக இவர்களுக்கு சிறப்பு அமையாது. பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் செய்து வைத்த நன்வினை இவர்களுக்கு கிடைக்காது. அப்போ மகர லக்னத்தில் பிறந்து லக்னத்தில் குருவும் சுக்கிரனும், ஒரு தம்பி அவர்களுடைய ஜாதகம் கடந்த ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் ஏதோ ஒரு இடத்தில் சந்திக்கும் பொழுது, ஐயா ஜோதிடர் ஐயா ஒரே ஒரு விண்ணப்பம் என்னப்பான்னு கேட்டேன். அப்போ ஐயா என்னுடைய மகர லக்னத்தில் நான் பிறந்திருக்கிறேன், லக்னத்தில் குருவும் சுக்கரனும் இருந்தாங்களே இது மிகப்பெரிய சிறப்புன்னு, நாங்கள் அசுரகுருவும் தேவகுருவும் ஒன்று கூடி அது லக்ன கேந்திரத்தில் திரிகோணத்தில் இருக்கேன், நீ பெற்ற பிள்ளைக்கு நீயே ஈமக்கடன்கள் செய்ய வேண்டும். ஏற்கனவே ஒரு குழந்தை பிறந்து 2 வருடம் கழித்து இறந்தது, இன்னொரு குழந்தை 7 வயசு கழிந்து இறந்தது. அப்போ பாருங்கள், அதே போன்று பூர்வீக சொத்தை பற்றி சொல்லணும்னா பூர்வீகன்றது உங்களுக்கு சுத்தமாக கிடைக்காது. காரணம் என்னவென்றால், பூர்வீக சொத்துங்கிறது 5ஆம் இடம், பூர்வ புண்ணியத்தின் வாயிலாக கிடைக்கக்கூடிய பாட்டன் பூட்டன் சேர்த்து வைத்த சொத்து இவர்களுக்கு கிடைக்காது. அப்படி இருக்கிறாங்கன்னா பங்கும் பங்காளி இடத்துல கொடுத்து இவன் ஏமாந்துடணும். சரி, அப்படியே இருந்து பூர்வீக சொத்து நல்ல சிறப்பாக இருந்தால் இவன் ஏதாவது ஒரு வகையில் மாற்று வகையில் இவன் பணத்தை இழக்கணும். அப்போ பாருங்கள், கரெக்டாக குரு திசை அந்த தம்பிக்கு, குரு திசையில் சுக்கர புத்தி வந்த காலத்தில் கிட்டத்தட்ட பூர்வீக சொத்து நல்ல லாபகரத்தில் போச்சுமா, 1 கோடி 2 கோடிக்கெல்லாம் விற்கல, கிட்டத்தட்ட 16 கோடி ரூபாய்க்கு விற்றார். விற்றதை கொண்டுட்டு போய் தன்னுடைய மாமா மச்சான்னு சொல்லி வெளிநாட்டில் வெளியூரில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர்களுக்கு குறைந்த வட்டிக்கு அவர்களுக்கு பணத்தை, அவங்கெல்லாம் நல்ல செட்டில் லைஃப், அவங்கெல்லாம் கொண்டு போய் எல்லா வகையிலையும் ஜூதுலையோ மற்ற கேம்பிளிங்லையோ எல்லா வகையிலையும் தொலைச்சிட்டு, இந்த 16 கோடி இல்லை, நீ 40 கோடி இல்லை, 500 கோடி வச்சுருந்தாலும் இந்த பூர்வீக சொத்து உனக்கு நிலைக்காது. அப்போ கன்னியாலகரத்தில் ஒருவன் பிறந்து 5ஆம் இடத்தில் சனி ஆட்சி பெற்று சந்திரன் அந்த மகரமனையில் அமர்ந்து, திருவோண நட்சத்திரத்தில் அந்த சந்திரனும் அமர்ந்து சனியும் அந்த சந்திரனுடைய நட்சத்திர திருவோணத்தில் அமர்ந்தால், இவன் 10,000 ஏக்கரில் அந்த உலகையே ஆண்டு கொண்டிருந்தாலும் அவனுடைய மண் எல்லாம் அவனை கைவிட்டு, அப்போ ஒரு ஜமீன்தார் என்னை பார்க்க வருகிறார், அப்பொழுது சந்திரசிவர் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் சனி திசை, அவருக்கு கிட்டத்தட்ட வயது 60க்கு மேல் ஆகுது, சனி திசை வந்த நாள் முதல் உன்னுடைய வாழ்க்கையில் ஐயா 1 ஏக்கர் 2 ஏக்கரில் 56,000 ஏக்கர் நான் வச்சுருந்தேன், இன்றைக்கி 6 ஏக்கர் கூட எங்கிட்ட இல்லை. ஏன் காரணம்னா, இதெல்லாம் எழுதப்பட்ட ரூல், எழுதப்பட்ட ஃபண்டமெண்டல். அப்போ இங்கே பிறக்கும் பொழுது வாங்கிட்டு வராமல் இங்கே விட்டுட்டு இங்கே அரியறி சிவசிவா சங்கரன்னா விளங்குமா? சரி, எல்லாமே பிறக்கும் போதே வாங்கிட்டு வந்திருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், போன ஜென்மத்தில் செஞ்ச நல்லது கெட்டதை பேஸ் பண்ணி தான் இந்த ஜென்மத்தில் வந்து சந்தோஷம் துக்கம் அனுபவிப்போம் அப்படின்றீங்க. அப்போ போன ஜென்மத்தோட பேலன்ஸை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறோம் அப்படின்னாக்கா அடுத்த ஜென்மம் அப்படிங்கிறது ஒன்றே இருக்கக்கூடாதே சார், அதுக்கு என்ன விளக்கம்? அடுத்த ஜென்மம் என்பது 12ஆம் இடம் தான் நம்மளுடைய டெபாசிட்னு சொல்கிறோம்மா. அப்போ லக்னன்றது உயிர்மா, இந்த உயிர் செய்கிற நன்வினை தீவினை எல்லாமே அதுவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காம்மா. நீங்கள் அடுத்த பிறவியினுடைய லக்னத்தை 12ஆம் இடத்தை லக்னமாக போட்டிங்கன்னா நீ எப்படி பிறப்பீங்க, என்ன மாதிரி யோகத்தோடு பிறப்பீங்கன்னு சொன்னால் யாருமே ஏற்றுக்க போகிறது கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலை ஏப்பா அடுத்த பிறவிக்கு போட, அடுத்த பிறவின்றது இந்த 12ஆம் இடன்றது அயன போக சுகஸ்தானம்ன்றான், அயன சயன போகம்னா அதுக்கு பேர் மோட்சஸ்தானம்னா, அதற்கு பேர் 12ஆம் இடத்திற்கு மட்டும்தான் டெபாசிட்னா. நம்ம டெபாசிட்டை வச்சுட்டு போவோமா இந்த பிறப்பில்? டெபாசிட்னா என்ன? சொத்து பத்து நிலபுலன்கள் எல்லாமே அந்த 12ஆம் இடம். ஏன்னா 2வது இடத்துக்கு 11வது இடன்றது லாபஸ்தானம். அப்போ லக்னத்திற்கு 12ஆம் இடன்றது எந்த லக்னமாக இருந்தாலும், நீங்களோ நானோ மற்ற யாரை சேர்ந்திருந்தாலும், எந்த லக்னத்தில் பிறந்தாலும் 2வது இடத்திற்கு 11வது இடம் லாபம், அங்கே லக்னத்திற்கு அது விரையும்னா, அதுக்கு பேர் தான் 12வது இடம் டெபாசிட்னா. இந்த டெபாசிட்டு இந்த பிறவியில் செய்த நன்மினை எல்லாமே எங்கே போய் விழுவுது? பூர்வ புண்ணியத்தின் வாயிலாக அந்த 12ல் போய் எல்லாமே சுவிஸ் பேங்கில் வந்து டெபாசிட் ஆகிற மாதிரி இங்கெல்லாம் டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் செய்த பாவவினை, இந்த பாவ வினைக்கு தக்கவாறு தான், அதான் மனிதனுக்கு மனிதன் போடுவது அன்னதானம் அல்ல, வாயில்லா ஜீவராசிகளுக்கு நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் தலையை காக்கும் கொடைனா. நீ 100,000 பேருக்கு அன்னதானம் வாங்கி கொடுக்குறதும் ஒன்று, 2 ரூபாய்க்கு அதாவது ஈ எறும்புகளுக்கு தானம் பண்ணுறது அவ்வளோ பெரிய பாக்கியம்னா. அதைத்தான் கடல் புஷ்பங்களுக்கோ நீரில் வாழக்கூடிய புஷ்பங்களுக்கோ தவளைகளுக்கோ நண்டுகளுக்கோ அல்ல மீன்களுக்கோ நாம் கொடுக்கக்கூடிய பிண்டங்கள் அது அவ்வளோ பெரிய மகோன்னதமான தலையை காக்கும் கூட என்ன. அதே போன்று காக்கை குருவிகளுக்கு சாதம் படைக்கிறது, ஈ எறும்புகளுக்கு நவ தானியங்கள் போடுவது, ஆடு மாடுகளுக்கு தலைகள் வாங்கி கொடுப்பது,
அதான் கடல் புஷ்பங்களோ ஆற்று புஷ்பங்களோ கிணத்து புஷ்பங்களோ ஜலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இதற்கும் உயிர் ஜீவராசிகளுக்கு நாம் செய்யும் கடுகளவு மலையளவு பாக்கியத்தை இந்த 12 இடத்தில் கொண்டு செல்லும். அதைத்தான் நிறைய பேர்களுக்கு நான் உணர்த்தும் பொழுது வாயில்லா ஜீவராசிகளுக்கு இந்த ஒரு தானத்தை செய்யுங்கள், தலையை காக்கும் கொடைன்னு சொல்றார். சார், பொதுவாக ஒரு மனுஷன் வந்து அட்டகாசமாக வாழறான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு என்னப்பா சுக்கரதசை அப்படின்னு தான் சார் சொல்லுவாங்க பார்க்குறவங்க. ஆனால் அதே சுக்கரதசை பல பேரை வந்து அடி பாதாளத்தில் தள்ளி அதை வேற மூடி வேற வச்சிருதே சார். சுக்கரன் நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரா? அதாவது எந்த லக்னம் எந்த ராசியை பொறுத்து அவன் நல்லோனாக அமைய பெற்றவர்களுக்கு அவன் நன்மையும் அல்லது தீமையும் கொடுக்குறம்மா. என்னுடைய அகராதியில் நான் கண்ட அனுபவ ரீதியாக சுக்கரதிசை வந்து கிட்டத்தட்ட 95% பேர் நடுத்தருவுக்கு வந்ததை தான் நான் நிறைய பார்த்துருக்கேன். அந்த 5% பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, கொடுக்கணும்னு அந்த அமைப்பு உக்காந்துட்டு அடேங்கப்பா இந்த பிரபஞ்சத்தில் அந்த சுக்கரனை மாதிரி கொடுக்கக்கூடிய கிரகம் ஈடுணையான கிரகம் சனி ஒருவனே. சனியையும் நம்ம சொல்லலாம். இந்த சுக்கரன் பாருங்கள், மீன லக்னத்திற்கு மீன ராசிக்கு பாவிதான். அதே போன்று இந்த விருச்சக லக்னக்காரர்களுக்கு விருச்சக ராசிக்காரர்களுக்கு அவன் நல்லதே செய்ய மாட்டான். அதே போன்று கடக லக்னக்காரர்களுக்கும் அந்த கடக ராசிக்காரர்களுக்கும் இந்த சுக்கரன் நன்மை செய்ய மாட்டான். அப்படி நன்மையை செய்ய மாட்டான்னு சொன்னல, அந்த மீன லக்னம் மீன ராசி, விருச்சக லக்னம் விருச்சக ராசி, கடக லக்னம் கடக ராசி, ஏனைய லக்னங்களும் கூட நிறைய சொல்லலாம். ஆனால் அவன் நிற்கக்கூடிய நிலையை வைத்து தான் உயர்வு தாழ்வல்லாம். இந்த மீன லக்னம் மீன ராசிக்காரர்களுக்கு மகா அயோக்கியன் மகாபாவி மகா கொடும்பாவின்னு இந்த சுக்கரன் நம்ம சொல்ல முடியும். அப்படிப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை வாரி வழங்கினது உண்டு. அப்போ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொன்னதை போல அவர்களுக்கு நிறைந்த அம்சத்தில் மறைந்து இந்த லக்னத்துக்கு இப்போ விருச்சக அந்த மீன லக்னத்திற்கு 12 சுக்கரன் தனித்து அமர்ந்திருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். மீன லக்னம் மீன ராசிக்கு வச்சுங்க, அப்படி இருக்கையில் டபுள் ப்ரமோஷன் மாதிரி அவர்களுக்கு. இதெல்லாம் எல்லாருக்குமே எட்டாக்கணி மாதிரி கிடைக்கவே கிடைக்காது இந்த பிரபஞ்சத்தில். அப்படி அமர்ந்த அந்த குருவுடைய பார்வை சேர்க்கை சம்பந்தப்படாமல், செவ்வாயுடைய பார்க்கை சேர்க்கை சம்பந்தப்படாமல், சனியினுடைய டச் இருந்துட்டால் கூட தப்பு கிடையாதும்மா. அவன் தனி ட்ராக்கில் உட்காந்துட்டானா, அடேங்கப்பா ஒரு தம்பி வந்து பார்க்குறேன், கடந்த ஒரு 4-5 முன்னால் என்னை பார்க்க வரும்போது தம்பி எத்தனை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடியை சம்பாரிச்சன் ஐயா, கிட்டத்தட்ட ஒரு 4,500 crore சம்பாரிச்சனுங்க ஐயா, அப்படி அதில் தான் ஐயா நான் 5-star ஹோட்டல்லாம் காட்டினுங்க அப்படின்னு. அப்போது பிரமித்து வியந்து பார்க்குறேன். அப்போது ஒவ்வொரு ஜாதத்தில் ஒரு திருடன் நம்ம வீட்டில் கொள்ளையடிக்க வர்றான், வர்ற வழியில் அந்த திருடனுக்கு விபத்து நடந்து போயிடுது, ஆக்சிடென்ட் நடந்து போயிடுது, அவன் எங்கே போய் திருட முடியும், அவனை தற்காத்துக்கிறதுக்கே பெருசுங்கிற மாதிரி இந்த திருடன் இந்த சுக்கரன் ஏன் கொடுக்குறான் அப்படின்னு கேட்டால், இந்த மீன லக்னம் மீன ராசிக்கு 12 சுக்கரன் வந்து கும்பமனையில் மறைந்ததுனால அவன் ரெண்டு வீட்டுக்கு கிடவே மாட்டான்மா. ரெண்டு வீடுன்னா என்ன, ஒன்று ரிஷப வீடு தன் வீடு ஆட்சி பெற்ற வீடு, இன்னொன்று துலா வீடு தராசுக்கோள் வீடு. அந்த தராசுக்கோள் வீட்டை கை வச்சிங்கன்னா அந்த சுக்கரன் அந்த வீட்டுக்கு 5, அதே போன்று ரிஷப வீட்டிற்கு அந்த வீட்டுக்கு 10, அப்பொழுக்கில்லாத கெடாத இருந்து லக்னத்திற்கு மறைந்து கெட்டு போய் உட்காந்துருப்பான். இது எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யம் இந்த பிரபஞ்சத்தில். நான் தான் சொல்கிறேன், நல்லவனுடைய நட்சத்திரம் பெற்றிருந்தால் அவனுக்கு கொடுக்கறது ஒரு 50% கொடுக்குமா, இல்லை 60%, 70%, இல்லை 100%? அந்த நிலையை பொறுத்து தான். அவன் கொடுக்கணும்னு நினச்சிட்டான்னா அவனை மாதிரி கொடுக்க முடியாது, கெடுக்கணும்னு நினச்சிட்டான்னா மஞ்சப்பைக்குள்ளே செருப்பு போட்டு அடித்த கதை தெரியுங்களா, தோளில் தட்டி கொடுக்கும் கௌரவமாக மஞ்சப்பையின்னு சொல்லி, ஆகப்பல்ல மஞ்சப்பையில் ஏதோ தட்டராக இருப்பாங்க, ஆனால் உள்ளே செருப்பை வச்சு அடித்த கதைன்றது இதுதான். அதனால் ஒரு குரு திசை வந்துட்டால் ஆக ஓகோன்னோ சுக்கர திசை வந்துட்டால் ஆக ஓகோன்னெலாம் கிடையாது. நிறைய பேர்களை சுக்கரன் வந்து நடுத்தருவுக்கு கொண்டு வந்தது அந்த நிலையை நம்ம உயர்த்தி பார்க்கணும். அதே மாதிரி குரு வந்துட்டால் கொட்டி கொடுப்பான, குரு திசை வந்தால் நல்ல அமைப்பை பாருங்கள். இந்த மகர லக்னத்துக்கு கொடும்பாவி நான் ஒரு இதில் இப்போ சொன்னேன் இல்லையா, இதே மகர லக்னத்திற்கு மகர ராசி அமர்ந்து குரு 8 போய் கெட்டு போயிட்டான்னு வச்சுங்களேன், அடேங்கப்பா அவன் கொடுக்கறது ஐஸ்வர்யத்தை அத்தனையும் மகர லக்னம் மகர ராசி. என்னப்பா பரணி பால்ராஜ் வாய்க்கடியே மீடியாவில் உட்காந்து தப்பு, ஏன் நான் நல்லா இருக்கனே இந்த மகர ராசிக்கு மகர லக்னத்துக்கு பிறந்து. இவர்களுக்கு பகுத்து பார்க்க தெரியாது, மொட்டையாக பார்த்துட்டு இவர் சொன்ன தப்பு, அதெல்லாம் பகுத்து பார்க்கணும். ஒரு வாய்ப்பாடுனா என்ன, 2, 4, 6, 8, 12 அது வாய்ப்பாடு, இது கணக்கு மாறாது, இது வாய்ப்பாடுக்கு அப்பாற்பட்ட ஒரு கணக்கம்மா. இது கால்குலேஷன். இந்த கிரகம் இருந்து ஒரு இடத்துல வீழ்ச்சியை கொடுக்கும், அதே கிரகம் ஒரு இடத்துல ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா வளர்ச்சியை கொடுக்கும்.
சுக்கர திசையில் குரு புத்தியில் நடுத்தருவுக்கு வந்து பிச்சை எடுக்கிறவனையும் நான் பார்த்துருக்கேன். அதற்கடுத்து சூரிய திசை வருது பார்த்தீங்களா, சூரிய திசையில் குரு புத்தியில் மிகப்பெரிய கோடீஸ்வரனானதையும் பார்த்துட்டேன். அதாவது ஒரு ஒரு நிலையும் பார்க்கணும். என்னப்பா அது சுக்கர திசையில் குரு புத்தி பயந்துக்கிட்டு இருந்தேன், ஐயோ என்னை நடுத்தருவுக்கு கொண்டாந்து பிச்சை எடுக்க வச்சுது. அடுத்தது சூரிய திசையில் குரு புத்தி அவங்க கிராஸ் பண்ணுறாங்களே, ஒரு 10 மாதம்தான் அது. அந்த 10 மாதத்தில் அவங்க கொடுத்தான் பாருங்கள், 10,000 கோடி ரூபாயை கூட கொடுத்துருவோம்மா. கொடுக்கணும்னு அமைப்பை நம்ம பிறப்பால் உள்வினை அதுவால் வாங்கிட்டு வந்துட்டோம்னா கட்டாயம் கொடுக்கும். அதே போன்று பாருங்கள், இந்த சனின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, என் நகராதியில் இருக்கக்கூடிய 9 நவக்கோள்களிலேயே உன்னதமான அப்பழுக்கில்லாத தூய கோள் அப்படின்னு சொன்னால் சனியை ஒருவனை தான்மா சொல்லணும். சார், சனி பகவானை பார்த்தாலே எல்லாரும் மிரண்டு தலை தெரிக்க ஓடுறாங்க சார். ஆனால் நீங்கள் சனியை போன்ற நல்லோன் கிடையாதுன்னு சொல்கிறீங்களே, எப்படி சார்? அதாவதுமா இது எப்படி, நான் குரு பார்த்தால் கோடி குற்றம் விலகுன்னு சொல்லுவதற்கு அது கோடி தீமைகளை வந்து அடையும்னு சொன்னேன் இல்லைங்களா. சுக்கர திசை வந்தால் பிச்சை எடுக்கிறவனே நிறைய பேரை பார்க்கலாம்னு சொன்னேன். அப்போ சுபத்துவம் பெற்ற கோல் சுக்கரன் வந்தால் கொடுக்கணும். அதாவதுமா எல்லாரும் சொல்லலாம்மா, 7.5 சனி விலகுனா போ. ஒரு உதாரணத்துக்கு, எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் 7.5ன்றது 7.5 வருஷம் தானே. அது பிடிச்சிட்டு கம்ப கஷ்டன்னுவான். ஒன்றும் விரைய சனி இருக்கும்போது விரயத்தில் சனி இருக்குதுங்க, நிறைய விரயம் பண்ணுவான். ஜென்மச்சனியில் சந்திரனுடைய அமைப்போடு கூடும் பொழுது நிறைய சரீர உபாதைகள் கொடுக்கும், அலைச்சல் திருச்சலை கொடுக்கும்பா. அதற்கு அடுத்தது 2ஆம் இடம் பாதச்சனியாக வந்துட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக விலகும், இருந்தாலும் குடும்பச்சனின்னு அதில் ஒரு பில்டப் கொடுத்து 7.5 வருஷம் உருண்டுறோம். சரி, 7.5 வருஷம் கடந்ததுக்கு பிறகு 3ஆம் இடத்துல வர்றார் இல்லையா, அருமையான இடம்னு ஜோதிட சாஸ்திரங்கள் எல்லாம் பறைசாட்டுறதில்ல. நிச்சயமாக அதே கஷ்டம் அவனுக்கு அப்படியே கண்டினியூவாக இருக்கும். என்னங்க அப்புறமா இதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லுவான் அப்படின்னு அடுத்தது போனால் அப்படிலாம் இல்லவே இல்லைம்மா. 7.5 வருஷம் 7.5 முடிஞ்சால் கொட்டி கொடுக்கணுமா இல்லையா, கொடுக்கவே கொடுக்காது. நேற்றைய தினம் பாருங்கள், என்னுடைய அலுவலகத்தில் நிறைய பேர் மீனராசிக்காரங்களாக வந்தாங்க. என்னங்க சார், சனி வந்து 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சனி வந்திருக்குன்னு சொன்னாங்களே, எல்லாம் அதனால தாங்க சார் வெயிட் பண்ணி உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணும். நீ உனக்கு இன்னும் ஒரு 11 வருஷம் போகணுமே உங்கள் கட்டத்தில், நீ நல்லா இருக்கவே இல்லை, இங்கே தான் விதி எழுதியிருக்க. சரி, ஏதாவது கொஞ்சம் மாறுதல் கிடைக்குமா? நீ வச்சிருக்கிற கடன் 1 கோடி 2 கோடி 18 கோடி ரூபா கடன். இங்கே மாறுதலுக்கு உட்பட்ட திசை வந்தால் தான் உனக்கு நன்மையும் தீமையும் கொடுக்குமே ஒழிய, இதெல்லாம் இலையில் பரிமாறப்பட்ட ஒரு ஊறுகா மாதிரி, அந்த மாதிரி ஊறுகா மாதிரி கூட உனக்கு நடக்காது. நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு தான், இதுக்கு முன்னாடி எந்த ராசிக்கு நல்ல சிறப்பாக இருந்தது, விருச்சக ராசிக்கு, அதாவது துலா ராசிக்கு 3ல் சனி அழகாக பயிற்சியாக இருந்ததுல்ல அந்த துலா ராசிக்காரங்களுக்கு. 7.5 சனி முடிஞ்சு இந்த 2.5 வருஷத்தில் எத்தனை பேர் நீங்கள் நல்லா இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்க. ஜனன ஜாதகத்தில் கோள்கள் நல்ல சிறப்பாக இருந்தால் நிச்சயமாக நல்லாத்தாம்மா இருக்கும். அது மாதிரி சனி வந்து கெடுப்பான்றதெல்லாம் கிடையவே இல்லாத ஊர்களுக்கு வழி சொல்கிற மாதிரி. இதே போன்று பாருங்கள், இந்த மேச லக்னக்காரர்களுக்கு கடும்பாவி கொடும்பாவின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா தன பாவத்திற்கு 9-10 கூடிய தர்ம கர்மாதிபதியாக அந்த மேச லக்னக்காரர்களுக்கு அந்த சனி அமர்ந்துடுறான், இயற்கையே வந்துடுவார். ஏன்னா லக்னத்துக்கு தான் 10 கூடிய ஜீவனாதிபதியும் லாபாதிபதியும் வருவார். அவன் சுக்கரனோடு பின்னி பிணைந்து எந்த இடத்துல இருந்தாலும் அவனோட பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா அம்சமாக இருக்கும். ஓ, சரவணன் அவங்க பேர், சரவணன் சொன்னால் முத்து மாதிரி இருக்கையா, அந்த பையன் பொய்யே பேச மாட்டாங்க, அந்த ஊரே பேசுங்க. அவனோட பேச்சுக்காகவே நிறைய பேர் காத்திருப்பாங்க. குழந்தை பிரயாத்தில் முத்து மாதிரி பேச, மாணிக்க மாதிரி பேசுகிறான்னா அந்த மேச லக்னக்காரருக்கு இந்த சுக்கரன் பிளஸ் புதன் பிளஸ் சனி நேருக்கு நேராக தொடர்பு கொண்டு, ஆனால் இந்த குரு மட்டும் பார்த்துடக்கூடாது, அந்த சந்திரனுடைய டச்சிலையும் வந்துடக்கூடாது, இந்த சுக்கரன் செவ்வாயுடைய இதெல்லாம் இல்லாமல் இருந்துட்டா அடேங்கப்பா, அவன் பேச்சாலேயே உயர்ந்த அங்கத்தை அடைஞ்சிருவான். அதே போன்று பாருங்கள், அது நல்லா அமைஞ்சிட்டாவே அவனுக்கு குடும்பம் நல்லா அமைஞ்சிடும். குடும்பம் நல்லா அமைஞ்சாவே அவனுக்கு தன பிராப்தம் மிகுந்த ஐஸ்வர்யத்தையும் கொடுத்துரும். அதே மாதிரி புத்திர சௌபாக்கியத்தையும் எல்லாத்தையுமே, சென்ற இடமெல்லாம் சோப்பு சீப்பு வரலாறுன்ற மாதிரி இந்த மேச லக்னக்காரனு கொடுங்க. அடுத்தது முடிக்கிறோமா, தனுசு லக்னக்காரன். இந்த தனுசு லக்னக்காரருக்கு சனி வந்து தனாதிபதியாகவும் திருதியாதிபதி தைரிய ஸ்தானாதிபதியாக வருவான். இந்த சனியோடு இந்த சுக்கரன் மிங்கிளாகி இந்த குருவோடைய டச்சும் செவ்வாயுடைய டச்சோ சந்திரனுடைய டச்சு இல்லாமல் இருந்துட்டாவே இவர்கள்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாடு கடல்மனை நோக்கி வாழ்க்கை வாழவர்கள் பார்க்கலாம். பொருளாதார உயர்வுன்றது அவன் 1 PG முடிச்சிருந்தாவே போதும், அவன் 4 PG 5 PG படிக்க வேண்டியதே இல்லை. அவன்லாம் கிட்டத்தட்ட லேக்ஸ் கணக்கில் கோடிக்கணக்கில் இந்த பிரபஞ்சத்தில் நல்ல சம்பாதிக்கிறவர்களையும் பார்க்கலாம்.
இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா நிலையை பகுத்து பிரித்து பார்க்காம மொட்டையாக இருந்து சனி பார்த்த இடம் வீண் பண்ணிடுவான், இருக்கிற இடத்த ஸ்திரமாக உருவாக்குங்கிறது இல்லாத ஊர்களுக்கு வழி சொல்கிறாம ஊரே இல்லை வழி எப்படி சொல்கிறது. அந்த மாதிரி ஒவ்வொரு கிரக அடைவுகளும் பிறக்கும்போது ஜனன ஜாதகத்தில் சிறப்பான கோள்கள் கோளோச்சி நின்று பிறந்தவர் அத்தனை பேருக்கும் எவ்வளவு மழை பெய்தாலும் வெயில் அடித்தாலும் புயல் வீசினாலும் பாலைவண்ணம் போன்ற வாழ்க்கையாக இருந்தாலும் சோலைவனமாக காட்சி அளிக்கணும்னா அவரவர் வினைவழி அவரவர் அந்த கிரகங்கள் இருந்தால் சிறப்பாக தான் அமையும். அற்புதம் சார், ஜனன கால ஜாதகம் தான் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் பேசும்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. அட்வான்ஸ் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்மா. நேயர்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2021 வருடம் உங்கள் குடும்பத்திற்கும் அனைத்து பேர்களுக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த பாலைவனம் போன்ற இந்த கடந்த 2020 வருடம் போய் இந்த 2021 வருடம் சோலைவனமாக அத்தனை நேயர்களுக்கும் பூத்து குலுங்கட்டும். இறைவனுடைய ஆசீர்வாதமும் ஏன் அதையெல்லாம் கடந்து கிரகத்தினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக 2021 அற்புதமான வருடமாக இருக்கும். மீண்டும் அடுத்த புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.